பொருளாதாரத்தை ஐந்து லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்துவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கை நிறைவேற்றுவது எப்படி என்பதுதான் இந்த வாரத்தின் தலையாய செய்தி ஜம்மு காஷ்மீரில் அமெரிக்கா உள்ளிட்ட பதினாறு நாடுகளின் தூதர்கள் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கேலோ இந்தியா விளையாட்டு திருவிழா இப்படி இன்னும் பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் நூற்று முப்பது கோடி மக்களை கொண்ட இந்தியாவில் ஆண்டுதோறும் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்யும் பட்ஜெட் தான் நாட்டின் பொருளாதாரத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பிரதான அம்சமாகும் அவ்வளவு சக்திவாய்ந்த பட்ஜெட்டை தயாரிக்கும் முன் தொடர்புடைய துறைகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சரும் பிரதமரும் ஆலோசனை நடத்துவது ஆண்டுதோறும் வழக்கமாக இருந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பொருளாதாரத்தை ஐந்து லட்சம் கோடி டாலர் அளவுக்கு உயர்த்த இலக்கு நிர்ணயித்தபின் அந்த இலக்கை அடைவது எப்படி என்பது பற்றி பட்ஜெட் பற்றிய கருத்துக்களை அறியும்போது கவனம் செலுத்துகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து மூத்த பொருளாதார நிபுணர்களுடன் நிதி ஆயோக்கில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் குமார் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்தில் மூலதன நிதி நிறுவன பொருட்கள் உற்பத்தி சுற்றுலா ஆயத்த ஆடை மனை வணிகம் போன்ற தனியார் துறை வல்லுநர்களும் நாட்டின் முதன்மை துறைகளான வேளாண்மை சுகாதாரம் ஆகியவற்றின் நிபுணர்களும் கலந்து கொண்டனர் இளம் தொழில் முனைவோரும் பங்கேற்றனர் பொதுவாக பொருளாதார நிலை குறித்தும் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த ஜூன் மாதத்தில் இதேபோன்று நாற்பது பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதுமட்டுமன்றி மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருந்தார் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை மை ஜிஓவி டாட் இன் இணையதளத்தில் பதிவிடலாம் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டிருந்தார் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து லட்சம் கோடி டாலர் அளவுக்கு உயர்த்துவது என்று பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை ஒருபுறம் தொடங்கியுள்ள போது தற்போது நாடு சந்திக்கும் தேக்க நிலையை மாற்ற நடவடிக்கை எடுப்பது குறித்து மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் அசோசியம் உள்ளிட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எளிதாக வங்கிக் கடன் வழங்குவது சரக்கு மற்றும் சேவை வரியை திருப்பி அளிப்பது ஆகியவை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய அம்சங்களாகும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க சர்வதேச தரத்துடன் பொருட்களை உற்பத்தி செய்யும்படி கேட்டுக்கொண்ட அமைச்சர் எண்பது லட்சம் மகளிர் சுய குழுக்கள் துவக்க ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தயாரிப்பை சந்தைப்படுத்துதலை மின்னணு முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தேவையான அனைத்து உதவியையும் அரசு செய்யும் என்று அமைச்சர் உறுதியளித்தார் இந்த தொழில்கள் மூலம் பத்து கோடி பேர் நமது நாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் நாற்பத்தைந்து சதவிகித உற்பத்தி இதன் மூலம் கிடைக்கிறது என்றும் அவர் கூறினார் அமைச்சரின் இந்த முயற்சி இந்திய பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது அன்று பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது மறுநாள் பிப்ரவரி முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் இந்த கூட்டத்தொடர் இரண்டு பிரிவுகளாக நடைபெறும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இம்மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி தொடங்கும் கூட்டம் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாவது கட்ட கூட்டம் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரில் சுதந்திரமே இல்லை மக்கள் தாராளமாக ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறிவரும் நிலையில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் பிரதிநிதிகளை வரவழைத்து அவர்கள் காஷ்மீரில் தாராளமாக சென்று நிலவரத்தை நேரில் அறியும் வாய்ப்பை மத்திய அரசு சில வாரங்களுக்கு முன் வழங்கியது இந்த வாரத்தில் அமெரிக்கா உட்பட பதினாறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் காஷ்மீரில் நேரடியாக சென்று மக்களுடன் கலந்துரையாடி நிலவரத்தை நேரில் கண்டறிந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டர் மற்றும் பங்களாதேஷ் வியட்நாம் நார்வே மாலத்தீவுகள் தென்கொரியா மொராக்கோ பிலிப்பைன்ஸ் அர்ஜென்டினா கயானா பெரு டோக்கோ உள்ளிட்ட பதினாறு நாடுகளின் தூதர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சமூக குழுக்கள் ராணுவ உயரதிகாரிகள் அதிகாரிகள் ஆகியோருடன் அவர்கள் கலந்துரையாடினார்கள் ஏழு மணி நேரம் ஸ்ரீநகரில் தங்கியிருந்து அவர்கள் மக்களையும் சந்தித்து பேசினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அரசியல் தலைவர்கள் ஊடக பிரதிநிதிகள் ஆகியோருடனும் இந்த குழுவினர் கலந்துரையாடினார்கள் இந்த சந்திப்புக்கு பின் அந்த குழுவினரின் கருத்து என்ன தீவிரவாதம் அதிகமாக உள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது அரசு நிர்வாகத்திற்கு சவாலான பணி இதனை தாங்கள் நேரில் அறிந்து கொண்டோம் இதுதான் வெளிநாட்டு தூதர்கள் குழுவுக்கு செய்தி தொடர்பாளராக இருந்தவர் வெளியிட்ட கருத்து இதனிடையே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை வரும் இருபத்தோராம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்த போதிலும் மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் என் வி ரமணா சுபாஷ் ரெட்டி பி ஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனது கருத்தையும் பதிவு செய்து சில உத்தரவுகளை பிறப்பித்தது ஜம்மு காஷ்மீரில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து வித தடைகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் இணையதள சேவையை பயன்படுத்துவது அடிப்படை உரிமை மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்களில் இணையதள சேவையை அளிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து வித தடைகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் இவை அனைத்தும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுகள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் கீழ் பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை தடை விதிக்க முடியாது என்பது நீதிபதிகள் வெளியிட்ட உரத்த சிந்தனை வரும் இருபத்தோராம் தேதி விசாரணையின் முடிவு வெளியாகும் போதுதான் நீதிமன்றத்தின் இறுதியான கருத்து தெரியவரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு சமயத்திலும் சட்டமன்றங்களுக்கான தேர்தலை மற்றொரு சமயத்திலும் உள்ளாட்சி தேர்தலை வேறொரு தேதியிலும் நடத்துவதால் அரசுக்கு ஏற்படும் செலவு மற்றும் சிரமங்கள் குறித்து ஜனநாயகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தொடர்ந்து குறைகளை தெரிவிக்கிறார்கள் இந்த மூன்று அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்தினால் பாதுகாப்பு செலவும் சிரமமும் குறையும் என்பது அவர்களின் ஆலோசனை இப்போது குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடுவும் இந்த கருத்தை வெளியிட்டு இந்த யோசனைக்கு வலுவூட்டியுள்ளார் ஹைதராபாத்தில் அரசியலில் பணபலம் என்பது குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் தேர்தல் சீர்திருத்தங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் பற்றி குறிப்பிட்டார் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான நடைமுறையை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார் இப்படி ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவதில் உள்ள மற்றொரு அம்சத்தையும் அவர் விளக்கினார் அனைத்து நிலைகளிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதன் மூலம் தேர்தலில் பணபலத்தின் செல்வாக்கை குறைக்க முடியும் என்பது அவரது ஆலோசனை இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகமாக இந்திய ஜனநாயகம் மலர்ந்திருப்பதற்கு தேர்தல் முறை உதவி செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது இலவச திட்டங்கள் அறிவிப்பது குறித்தும் அவர் தமது ஆலோசனையை வெளியிட்டார் இலவச திட்டங்களை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பே உறுதியளிக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பொறுப்பேற்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே விரிவாக்க வேண்டும் என்றும் கூறினார் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலுக்கு அரசு சார்பில் நிதியுதவி வழங்குவது சாத்தியமில்லை என்பது அவரது கருத்தாகும் ஆறு மாத இடைவெளிக்குப் பின் தமிழக சட்டப்பேரவையின் புத்தாண்டு கூட்டம் நடைபெற்றதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் கூட்டம் தொடங்கியது அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோரியபோது ஆளுநர் உரையில் குறுக்கிடுவது மரபல்ல என்று கூறி அவர் அந்த பொருள் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டது இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்களும் டிடிவி தினகரன் தமிமுன் அன்சாரி ஆகியோரும் வெளிநடப்பு செய்தார்கள் தொடர்ந்து ஆளுநர் தமது உரையை ஆங்கிலத்தில் தொடர்ந்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுகிறது என்றும் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது என்றும் அவர் கூறினார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பசுமை வீடுகளுக்கு ஒப்புதல் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசிடம் தமிழக அரசின் வலியுறுத்தல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டுதல் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்பவை ஆளுநர் உரையின் முக்கிய அம்சங்களாகும் அவரது ஆங்கில உரையை பின்னர் அவைத் தலைவர் தனபால் தமிழ் மொழிபெயர்த்து உரையாற்றினார் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாக குற்றம் சாட்டி அது உட்பட பல்வேறு அம்சங்களில் அதிருப்தியை தெரிவிக்கவே வெளிநடப்பு செய்ததாக கூறினார் இரண்டாம் நாளிலும் திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கருணாஸ் ஆகியோர் வெளிநடப்பு செய்தார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தாம் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று திமுக உறுப்பினர் அன்பழகன் கூறியதை அடுத்து அமளி ஏற்பட்டது இதையடுத்து வெளிநடப்பு நடைபெற்றது வெளியேறிய உறுப்பினர்கள் சிறிது நேரத்தில் அவைக்குள் வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசினார்கள் அன்பழகன் உரையில் அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சன கருத்துக்களை வெளியிட்டதால் ஆளும் கட்சி தரப்பில் எதிர்ப்பு எழுந்தது அன்பழகனுக்காக மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்துக் கொண்டதால் அவர் மீது அப்போது நடவடிக்கை முயற்சி கைவிடப்பட்டது தொடர்ந்து பேசிய அன்பழகன் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமது கோரிக்கை குறித்து அவைத் தலைவரின் முடிவை கோரினார் அதற்கு ஆளும் கட்சி தரப்பில் பதிலளிக்கப்பட்டது தமக்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று கூறி அவைத் தலைவரிடம் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அன்பழகன் கையிலிருந்த ஆளுநர் உரையை கிழித்து எறிந்துவிட்டு அவையிலிருந்து வெளியேறினார் அவரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கி தலைவர் உத்தரவிட்டார் மறுநாளும் விவாதம் தொடர்ந்தது எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேசுகையில் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து ஆளுநர் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார் இலங்கை தமிழர்களுக்கு எப்படி இரட்டை குடியுரிமை வழங்கப்படும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து அவர் அரசு மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தியபோது அமைச்சர்கள் அடிக்கடி குறுக்கிட்டார்கள் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற தொடர்ந்து முயல்வோம் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் மூன்றாவது நாள் விவாதம் தொடங்குவதற்கு முன்னர் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தாம் கொடுத்த கடிதம் மீது என்ன நடவடிக்கை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்ப அந்த கருத்து ஆய்வில் உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் கூறவே இதை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் விவாதத்திற்கு பதிலளித்து பின்னர் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வெளிநாட்டு பயணம் மூலம் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சிறுபான்மை மக்களுக்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட கூறினார் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மூன்றாவது நாள் விவாதத்துடன் பேரவைக் கூட்டம் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது தொலைத்தொடர்பிலும் தகவல் தொடர்பிலும் இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளது என்பது இந்த வாரத்தில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தின் பேச்சிலிருந்து வெளிப்பட்டது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி இழை கேபிள் அமைக்கும் பணியை சென்னையில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் மொபைல் போன் தயாரிப்பில் இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய உற்பத்தி நாடாக உள்ளது என்றும் இதன் மூலம் ஆறரை லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவதாகவும் அவர் மேலும் கூறினார் தாம் பதவியேற்ற போது இந்தியாவில் இரண்டு செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மட்டுமே இருந்த நிலை மாறி தற்போது இருநூற்று அறுபத்தெட்டு தொழிற்சாலைகள் செல்போன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அமைச்சர் வெளியிட்ட மேலும் சில தகவல்கள் உலகிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் இரண்டாவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இந்த துறையில் நாட்டிலேயே தமிழகம் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது இந்த தகவல்களை வெளியிட்ட அமைச்சர் நேபாளத்தில் இயற்கை பாதிப்பு ஏற்பட்ட போதும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் பிஎஸ்என்எல் நிறுவனம்தான் மக்களுக்கு சிறந்த தொலைத்தொடர்பு சேவையை வழங்கியது என்றார் இதைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி இழை கேபிளை அந்தமான் வரை கடலுக்கடியில் பதிக்கும் பணியில் ஈடுபடவுள்ள கப்பலை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு என்பது ஆங்கில சொல்வழி நம் நாட்டை பொறுத்தவரை இந்த சொல்வழிக்கு வேலை வேலையில்லை என்றே சொல்லலாம் ஏழு ஆண்டுகளுக்கு முன் நடந்த குற்றத்திற்கு இந்த வாரத்தில்தான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து அந்த சொல்வழியை பொய்யாக்கிவிட்டது அது ஒன்றும் சாதாரண குற்றம் அல்ல இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இறுதியில் நிர்பயா என்ற இணை மருத்துவ மாணவி தில்லியில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருந்து தூக்கி எறியப்பட்டார் காயமடைந்த அவருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துவிட்டார் இதில் இரண்டு குற்றங்கள் ஒன்று பாலியல் வன்முறை இரண்டு கொலை இந்த குற்றங்களுக்காக ஆறு பேர் கைது செய்யப்பட்டதில் ஒருவன் சிறுவன் என்பதால் சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியில் அடைக்கப்பட்டான் எஞ்சிய ஐந்து பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதில் முக்கிய குற்றவாளியான ராம்சிங் என்பவன் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டான் எஞ்சிய நால்வரின் மரண தண்டனையை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி குற்றவாளிகள் முகேஷ் வினய் சர்மா அக்ஷய் சிங் பவன் குப்தா ஆகியோரை ஜனவரி இருபத்தி ரெண்டில் தூக்கிலிடும்படி நீதிபதி உத்தரவிட்டார் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கியுள்ள அந்த நால்வர் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அவர்களின் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்கள் தூக்கிலிடப்படுவார்களா அல்லது தாமதமாகுமா என்று நாடே எதிர்பார்க்கிறது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை நிர்பயாவின் தந்தை பத்ரிநாத் சிங் வரவேற்றிருக்கிறார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடாமல் தடுக்க இந்த தண்டனை ஓர் எச்சரிக்கையாக அமையும் என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அதே கருத்துதான் பெரும்பாலான மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது இதுபோன்ற குற்றச்செயல்கள் தங்கள் பெண் குழந்தைக்கு ஏற்படக்கூடாது என்பதுதான் மக்களின் எண்ணமும் கூட இந்த தீர்ப்பை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வரவேற்றுள்ளது குற்றவாளிகளை தூக்கிலிடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஆறுதல் அடைவார்கள் என்று குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற குற்றங்களில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு குறைந்தபட்ச வாய்ப்புதான் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டுகள் பல கடந்தாலும் குற்றம் செய்தவர்கள் தப்ப முடியாது என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது பொங்கல் விழா என்றால் தமிழக மக்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி ஒன்று அறுவடை திருநாள் என்பதால் புத்தரிசியை புதுப்பானையில் பொங்கலிட்டு புத்தாடை அணிந்து குடும்பத்தினர் கூடி அந்த பொங்கலை உண்டு மகிழ்வது ஒரு புறம் இது தொன்றுதொட்டு பாரம்பரியமாக நடந்து வரும் வழக்கம் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பொங்கலை மக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசே பொங்கலுக்கான பொருட்களை நியாய விலை கடைகளில் இலவசமாக வழங்கும் முறை இருந்து வருகிறது அத்துடன் நிற்காமல் ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் தொகுப்பாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலேயே தொடங்கி வைத்துவிட்டார் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருந்ததால் பரிசு தொகுப்பு வழங்குவது தாமதமாகி ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கியது நியாய விலை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது நீண்ட வரிசையில் நின்று மக்கள் பொங்கல் தொகுப்பை வாங்கிச் சென்றார்கள் சில கடைகளில் வரிசையில் நின்றவர்களின் குடும்ப அட்டை எண்ணை குறித்துக் கொண்டு மாலையிலும் வழங்கப்பட்டது ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தெருவாரியாக பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது பனிரெண்டாம் தேதிக்குள் வாங்க முடியாதவர்கள் பதிமூன்றாம் தேதி பெற்றுக்கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது அஸ்ஸாம் தலைநகர் குவஹாத்தியில் இந்த வாரத்தில் ஒரு விளையாட்டு திருவிழா தொடங்கியுள்ளது கேலோ இந்தியா என்ற பெயரில் இளையோர் கலந்து கொள்ளும் இந்த போட்டிகளில் ஆறாயிரத்து ஐநூறு தடகள வீரர்கள் பங்கேற்பது இதன் சிறப்பு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தலைமையில் அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் இந்த விளையாட்டு திருவிழாவை தொடங்கி வைத்தது இந்த வாரத்தின் தனி நிகழ்வாகும் விளையாட்டு போட்டியின் சுடரை விளையாட்டு வீரர்கள் ஹிமா தாஸ் ஜமுனா போடோ தீபா கர்மாக்கர் ஆகியோர் ஏற்றி வைத்தார்கள் இம்மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் தில்லியில் வழியனுப்பி வைக்கப்பட்டார்கள் வழியனுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கேலோ இந்தியா போட்டிகள் பல திறமையான விளையாட்டு வீரர்களை உலகுக்கு அடையாளம் காட்டியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் பதினேழு வயது மற்றும் இருபத்தி ஒன்று வயதிற்கு மேற்பட்டோருக்கான பிரிவுகளில் தமிழகத்திலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பங்கேற்கிறார்கள் மகாராஷ்டிராவிலிருந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் ஹரியானாவிலிருந்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பேரும் கலந்து கொள்கிறார்கள் துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டுவதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இப்போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பூனேயில் நடைபெற்ற கடந்த போட்டியில் மகாராஷ்டிரா இருநூற்றி இருபத்தி எட்டு பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது ஹரியானா இரண்டாவது இடத்தையும் தில்லி மூன்றாவது இடத்தையும் தமிழ்நாடு நான்காவது இடத்தையும் பிடித்தன இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்